வந்து வண்டியில வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, கப்சா கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த கப்சா அடிச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இசா சலா முடிச்சுட்டு அங்கதான் சிக்கன் பர்கர் அடிச்சாலும் கூட இந்த பிரெட்டுக்குள்ள இவங்க கொடுக்கக்கூடிய மசாலா உள்ள வச்சு சாப்பிடற சுகமே வந்து வேற லெவல். சொல்லிட்டு இல்லாம இந்த பள்ளிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து அங்கிருந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க டீய வந்து எல்லா மக்களுக்கும் இருந்தாங்க. பார்த்தாலே தெரியுது பள்ளிக்கு வெளியே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இல்ல. மசீனபைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஹஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மசீனபையில வந்து எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அங்க வந்து க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கற உண்டான ஒரு வீடியோவை தான் இந்த vlogல நீங்க பாப்பீங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணீங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு மசீன் அபைக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்க் பண்ணிட்டு சோ நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க வந்து வண்டில வந்து ஃபுட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜெனரலாவே வந்து பாத்தீங்க அப்படினா மக்காலே சரி மதினாலே சரி இங்க உள்ள ரிச்சான ஆட்க வந்து சவுதி வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு வண்டியை கொண்டு வந்து வந்து ஹோட்டல்ல இருந்து வந்து இங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஃபுட் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம கூச்சமே இல்லாம ஒரு பாஸ்ல வாங்கிட்டு மசீன் அபைக்கு நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். சோ நடந்து போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி வெளியே வந்து இடம் இருக்கும். சோ நீங்க வந்து இங்க வெளியே ஃபுட் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா தாராளமா ஃபேமிலியோட இங்க உட்காந்து நீங்க வந்து ஃபுட் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சோ இங்க இருந்து வெறும் ஒரு 50 மீட்டர்லயே பாத்தீங்கன்னா மசீன் அபைக்கு வந்து நம்ம என்டர் ஆயிரலாம். சோ நம்மளும் வந்து கொடுத்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கப்சா கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த கப்சா அடிச்சுட்டு அங்க பள்ளிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மக்களே ஜென்ரலா வந்து மசீன் அபையில பாத்தீங்க அப்படின்னா அல்லது மக்காலே சரி இங்க வந்து வெளியே வந்து இவங்க டேட்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ஃபுட் கொடுக்கறது தண்ணி இது வந்து மாதிரி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க இங்க. சோ மதினால இப்ப பாத்தீங்கன்னா செம்ம வெயில் வந்து பெய்கிட்டு இருக்குது. மதினால வந்து இப்ப மாரிப்போட டைம் பாத்தீங்கன்னா 7:10 தான் இங்க பாங்கு. சோ இங்க வந்து வெயில் வந்து வேற லெவல்ல அடிக்குது இங்க உள்ள கிளைமேட்டுக்கு. அது மட்டும் இல்லாம மசீன் அபையில வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்மளால க்ரௌட் வந்து பார்க்க முடியல. சோ ஹஜ்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களே வந்து இருக்குது ஹஜ்ஜுடைய நாள் வந்து வர்றதுக்கு. சோ எல்லா மக்களும் பாத்தீங்க அப்படின்னா மக்காக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கடுத்தபடியா தான் அதிகமான மக்கள் வந்து மதினாக்கே வருவாங்க. சோ இப்போ வந்து நார்மலான ஒரு கூட்டத்தை தான் வந்து நம்மளாலே பார்க்க முடியுது. மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பள்ளிக்கு வெளியே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இல்ல. ஸ்பேஸ் இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பேஸா தான் அங்க இருக்குது. சோ பள்ளிக்கு உள்ள போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி வந்து இங்க மக்களுடைய கூட்டம் இருக்குது அப்படிங்கறதையும். இந்த மசீன் அபையில நம்ம தொழுகிறோம் அப்படின்னா 1000 மடங்கு வந்து நமக்கு தொழுதா நன்மை வந்து கிடைக்கும். சோ இந்த மசீன் அபையை பொறுத்த அளவுக்கு நம்மளும் ஃபைனலா வந்து பள்ளிக்கு உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நோன்பு திறக்கிறதுக்காக வந்து ஒரு சில ஏற்பாடு வந்து இங்க பண்ணியிருந்தாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா மசீன் அபையில வந்து நோடைய காலத்துலயும் சரி நோன்பு இல்லாத நாட்களையும் சரி 365 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நோன்புக்கு வந்து இஃப்தார் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. சோ இவங்க வந்து வழக்கம் போல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டேட்ஸ் அந்த தயிர் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மசாலா. சோ நம்மளும் நோன்பு வைக்காம ஒரு இடத்துல உட்காந்து அந்த மசாலாவை தயிருக்குள்ள போட்டு பிரெட்டுக்குள்ள வந்து ஒரு பர்கர் மாதிரி வச்சு நக்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து அங்கிருந்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க டீய வந்து எல்லா மக்களுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சோ இது பார்க்கவே ரொம்ப அழகாவே இருந்துச்சு. ஜென்ரலா மசீன் அபையை பொறுத்தளவுக்கு வந்து இங்குள்ள சிறுவர்கள் வந்து கடுமையா வேலை செய்வாங்க அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். சோ நீங்க மசீன் அபைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பாத்துறீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்னதான் சிக்கன் பர்கர் அடிச்சாலும் கூட இந்த பிரெட்டுக்குள்ள இவங்க கொடுக்கக்கூடிய மசாலா உள்ள வச்சு சாப்பிடற சுகமே வந்து வேற லெவல். சோ நீங்க மசீன் அபையில வந்து முன்னாடி இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா வந்து நம்மளும் மாரிப் சலா முடிச்சுட்டு அங்க வந்து உட்கார ஆரம்பிச்சோம். சோ இசா தொழுவிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் நாங்களும் ரூம் வந்து கிளம்பி வந்திருந்தோம். சோ இங்க மாரிப் முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து கும்பல் கும்பலா வந்து எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க. ஏகப்பட்ட நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து குரான் ஓதிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இங்க டிராவல்ஸ்ல வரக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் வந்து ஒரு கண்ட்ரில இருந்து வர்றாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு செப்பரேட்டா வந்து ஒரு மைக்க வச்சுட்டு அங்கிருந்து பயணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்மளால வந்து இங்க பார்க்க முடியுது. சவுதியில வந்து பிறை பார்த்த அடிப்படையில வந்து இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பெருநாள் கொண்டாடுறாங்க. சனிக்கிழமை வந்து அரஃபாவுடைய தினம். இந்த நாள்ல வந்து எல்லாருமே வந்து நோன்பு வைப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா மக்களுடைய கூட்டத்தை வந்து ரொம்ப அதிகமான மக்களை நம்மளால பள்ளிக்குள்ளே சரி வெளியே பார்க்க முடியல. சோ இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள்ல வந்து அங்க மக்கால வந்து ஹஜ் பண்ணிட்டு சோ அங்கிருந்து வரக்கூடிய கூட்டம் எல்லாமே வந்து இந்த மசீன போய் தான் வருவாங்க. சோ நம்மளும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இசா சலா முடிச்சுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. மதினா ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா வீடியோ வந்து நம்ம சேனல்ல பதிவு பண்ணப்படும். சலாம் மக்களே.